நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் சைடு வந்து படுத்துருவோம் சார். படுத்தோடனே ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வாட்டி சட்டை கெடுது சார். அந்தான் வந்து அடிச்சு உடச்சிருப்பாங்களா பிறகு சார். என்ன பக்கத்து வீட்டில் சட்டை கெடுது அவங்க ஏதோ அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். என் பேர் ஆனந்தி சார். இந்த வீட்டுக்கு வந்து நான் ஒரு மாதம் ஆகுது சார். ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து என்னை மிரட்டிட்டு போயிருக்காங்க சார். வந்து கேட்டு இவங்களாம் எங்கே இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். திரும்ப வந்து நைட்டு வந்து நாங்கள் எல்லாம் ஃபங்க்ஷன் போயிருந்தோம் சார். போயிட்டு நாங்கள் வந்தோம். வந்தப்பறம் நாங்கள் வரும்போதே மணி 10:30 சார். வீட்டுக்கு வந்தோடனே மணி 11:00 ரெண்டு பேரும் படுத்துனோம் சார். குழந்தைய தொட்டி நான் தூங்க வச்சுட்டு படுத்தேன் சார். பக்கத்து வீட்டில் வந்து சத்தம் கேட்டு சார். இவங்க எங்கள் வீட்டுக்காரங்களை வந்து நான் எழுப்பினேன் சார். எங்கே எதோ சத்தம் கேது என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னேன் சார். இவங்க இருந்துக்கிட்டு சொன்னாங்க அதெல்லாம் பக்கத்து வீட்டில் ஏதோ சத்தம் கேதுமா நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க சார். உடனே எங்கள் வீட்டு கண்ணாடியை செல்லு அடித்து ஒரே அடி அடித்து உடஞ்சி சார். யார் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டேன் சார். யாருன்னு சொல்லி கேட்டு நான் தொட்டியில் ஒரு பங்கு பிடிச்சிட்டு இவங்க என்னை பிடிச்சி விட்டாங்க சார். இல்லை நீ கீழே பாடு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நான் குழந்தைய கையை டக்குன்னு தூக்கிட்டேன் சார். தொட்டியில் எடுத்து குழந்தைய பிடிச்சிக்கிட்டேன். உடனே நான் வெளியில் அந்த அம்மாட்ட குழந்தைய கொடுத்துட்டு வெளியில் ஓடி பார்த்தேன் சார். ஓடி பார்த்தோன்னே அந்த ட்ரைனிங் போய் திரும்பினாங்க சார். ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ஒருத்தங்க போயிட்டாங்க. ரெண்டாவது ஒரு டூ வீலரோ ரெண்டு பேர் சார். உந்தி உந்தி தான் காலை உந்தி உந்தி தான் போனாங்க. அவங்க வந்து பின்னாடி தான் பார்த்தா அந்த ரெட் லைட் எரியும் போது ஒயிட் ஷர்ட் போட்டுருந்தாங்க சார். அது மட்டும் தான் சார் எங்களுக்கு தெரியும். அவங்களே வந்து மிலிட்டரிக்காரங்க தான் சார். அவங்க பையன் எல்லாருமே அவங்க அவங்க ஃபேமிலியெல்லாம் மிலிட்டரிக்காரங்க தான் சார். இவங்க வீட்லேயும் அந்த பாதுகாப்பு இல்லை. நாங்கள் இவங்க சத்தம் பண்ணி நாங்கள் கதை தொடங்கும் போது அவங்கள வந்து தாக்குனாங்க சார். தாக்கிட்டு தான் வந்து ஓடிருக்காங்க. ஏன்னா நேற்று சாயந்தரம் வரைக்கும் 4 மணிலேருந்து வந்து ஃபாலோ பண்ணி இங்கே யாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து வெளியில் போன சமயத்தில் வந்துட்டு இவங்களை அடிச்சிடலாம் ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க.